வகுப்பு மேல்நிலை முதலாம் ஆண்டு பாடம் வேதியியல் அலகு ஒன்று பாடத்தலைப்பு வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதியியல் கணக்கீடுகள். இந்த பாடத்தில் நம்ம முந்தைய கிளாஸில் ஆக்சிஜனேட்டரியன் பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு தனிமும் ஒரு குறிப்பிட்ட ஆக்சிஜனேட்டரியனை பெற்றிருக்கு. தன்னுடைய இணைதின் கோட்டில் எலக்ட்ரானை இழந்தோ அல்லது ஏற்றோ அது மந்தவாய்க்கு அமைப்பு பெறும்போது அதனுடைய ஆக்சிஜேஷன் எண் நிர்ணயிக்கப்படுகிறது. அது இயக்கும்போது அதாவது எலக்ட்ரானை இழந்து நேர்மின் சுமையுடைய ஆக்சிஜனேட்டரியனையும் அல்லது எலக்ட்ரானை ஏற்றிருக்கும்போது எதிர்மின் சுமையுடைய ஆக்சிஜனேட்டரியனையும் பெறும் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முக்கியமானது ஒரு மூணு நாலு தனிமத்தோடு பார்த்தோம். அதன்படி பார்க்கும்போது முதல் தனிமம் பொதுவாக தனிமமாக இருக்கும் பட்சத்தில் முதல்ல தனிமமாக இருக்கும் பட்சத்தில் அல்லது மூலக்கூறாக இருக்கும் பட்சத்தில் பூஜ்ய ஆக்சிஜனேட்டரியன் பெற்றிருக்கு. அது எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் H2Cl2NaSi பாஸ்பரஸ் மாதிரி சொல்லுவோம். அதே போல் அயானாக மாறும்போது பாசிட்டிவ் என்ஏ ப்ளஸ் சிஎல் மைனஸ் சொல்லியிருக்கோம். இதில் முக்கியமானதாக ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலான வினைகளில் ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் ஈடுபடுகிறது. அதன்படி பார்க்கும்போது ஹைட்ரஜன் பல தனிமங்களை ப்ளஸ் ஒன்ற ஆக்சிஜனேட்டரியனையும் உலோகம் போன்ற சில தனிமங்களில் மைனஸ் ஒன் ஆக்சிஜனேட்டரியனையும் பெறுகிறது. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து ஃப்ளூரின் எப்போதுமே மைனஸ் ஒன் ஆக்சிஜனேட்டரியன் தான் பெறும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரெண்டு எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு ஆக்சிஜன் டூ மைனஸ்ன்ற ஆக்சிஜன் நம்பர் தான் தரும். சில சமயங்களில் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து மைனஸ் ஒன்றும் தருகிறது, மைனஸ் ஆஃபும் தருகிறது, சில இடங்களில் ப்ளஸ் டூ கூட தர வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம அந்த சுச்சுவேஷன் பொறுத்து பார்த்தோம். அதைப்படி தெரிந்த ஒரு தனிமத்தினுடைய ஆக்சிஜனேட்டரை பயன்படுத்தி தெரியாத ஒரு தனிமத்தினுடைய ஆக்சிஜனேட்டரையும் எக்ஸ்னு நம்ம இன்புட் பண்ணி அவங்க ஃபார்முலா படி என்ன பண்ணுவோம், ஈஸியாக கேல்குலேட் பண்ணுவோம். இதை லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அடுத்து இன்றைக்கி அந்த ஆக்சிஜனேட்டரை அடிப்படையாக கொண்டு சில ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினைகளை நம்ம கண்டறிய இயலும். எது வந்து ஆக்சிஜனேட்டர் வினை, எது ஆக்சிஜன் ஒடுக்க வினைன்றது. அதன்படி ஒரு வினை கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வினைகளின் போது தனிமுள்ள ஆக்சிஜனேட்டரியன் மாற்றம் அடையுது. அது மாதிரி மாற்றம் அடையும் போது ஆக்சிஜனேட்டரியன் அதிகமானால் நேர்மின் சுமையுடையதாக அமைஞ்சால் அது ஆக்சிஜனேட்டர் வினைனும், ஆக்சிஜனேட்டரியன் குறைஞ்சி எதிர்மின் சுமையுடையதாக அமைஞ்சால் அதை ஆக்சிஜன் ஒடுக்க வினைனும் நாம் சொல்கிறோம். இதுக்கு உதாரணமாக பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஃபெரஸ் சல்ஃபேட்டில் கரை, அதாவது ஃபெரஸ் சல்ஃபேட்டில் சல்ஃபரிக் அமிலத்தில் கரைச்சிட்டு எடுத்துக்கிட்டு ஒரு ரியாக்ஷனை நம்ம செயல்படுத்தும் போது ஃபெரிக் சல்ஃபேட்டுன்ற உயர் வகை ஆக்சிஜனேட்டர் உள்ள அயன் காம்பவுண்ட் உருவாகுது. ஸோ ஃபெரஸ் சல்ஃபேட்டில் அயனுடைய ஆக்சிஜேஷன் எண் ப்ளஸ் டூ, அதே ஃபெரிக் சல்ஃபேட்டில் அயன் இரும்பினுடைய ஆக்சிஜனேட்டர் எண் ப்ளஸ் த்ரீ. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரானை இழந்து உருவாயிருக்கு. ஏன்னா ப்ளஸ் டூன்றது ஒரு எலக்ட்ரான் இருக்கும் பட்சத்தில் இன்னொரு ப்ளஸ் அதிகமாகுது ப்ளஸ் த்ரீ. இது மாதிரி தரக்கூடிய எலக்ட்ரானை பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் இருக்கிற மேக்னிஸ் எலக்ட்ரானை ஏற்றுக்குது. இப்பாருங்க இங்கே கேமன்ஓ ஃபோர் எம்என்எஸ்ஓ ஃபோராக மாறி இருக்கு. ஆக இங்கே கேமன்ஓ ஃபோரில் நாலு ஆக்சிஜன், ஒவ்வொரு ஆக்சிஜனுக்கும் மைனஸ் டூன்னும் போது ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் எயிட் கிடைக்கும். இந்த மைனஸ் எயிட்டில் இங்கே பொட்டாசியம் இன்வால்வ் ஆகிருக்கனால ப்ளஸ் ஒன்று மட்டும் குறைஞ்சுன்னா மைனஸ் செவன். இந்த மைனஸ் செவன் ஆக்சிஜனை நியூட்ரல் பண்ண மேக்னஸுக்கு ப்ளஸ் செவன் இருக்குன்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளஸ் செவன் தான் இங்கே எம்என்எஸ்ஓ ஃபோர்னும் போது டூ ப்ளஸ்ஸாக மாறுது. அப்போ அஞ்சு எலக்ட்ரான் ஏற்றுக்குது, இரும்பு கொடுக்குற அஞ்சு எலக்ட்ரானை மேக்னஸ் ஏற்றுக்கிறதுனால இது ஆக்சிஜனேட்டின் குறைந்து நடைபெறுது. எனவே இது ஆக்சிஜன் ஒடுக்கும்னு சொல்கிறோம். அயன் எலக்ட்ரான் கொடுக்கறதுனால ஆக்சிஜனேட்டரியும் அதிகரிக்குது. ஸோ இது வந்து ஆக்சிஜனேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்செப்டை பயன்படுத்தி அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு உண்டான ஆக்சிஜனேட்டர் கொடுக்க வினைகளை ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் கேமன் ஃபோரில் உள்ள மேங்கனீஸ் எம்என் ஃபெரஸ் சல்ஃபேட்டை பெரிக் சல்ஃபேட்டாக மாற்றமடைய செய்கிறது. இவ்வினையில் மேங்கனீஸ் ஐந்து எலக்ட்ரானை ஏற்று கொண்டு ஒடுக்க முடியுது. இத்தகைய வினைப்பொருட்கள் ஆக்சிஜனேற்றிகள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ ஒரு பொருளிலிருந்து எலக்ட்ரானை ஏற்று அது ஆக்சிஜனேற்றம் அடைய செய்கிறதுனால ஏற்றுக்கொண்ட அந்த எலக்ட்ரான் ஏற்றுக்கொண்ட பொருள் நம்ம ஆக்சிஜனேற்றிகள்னு சொல்கிறோம். ஞாபகம் வச்சுங்க. இதுவே எலக்ட்ரானை கொடுக்குற மாதிரி வேற ஒரு பொருளுக்கு இருந்தால் அது ஆக்சிஜன் ஒடுக்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இது எதிர்மறை அமையும். ஸோ இழந்துள்ள ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு துணை புரியும் வினைப்பொருட்கள் நம்ம ஆக்சிஜன் ஒடுக்கிகள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ ஆக்சி எலக்ட்ரானை இழக்கிறதுக்கு துணை புரிஞ்சால்
அது ஆக்சிஜன் ஏற்றணும், எலக்ட்ரானை ஏற்க துணை புரிஞ்சால் அது ஆக்சிஜன் பிடிக்கும் நம்ம சொல்லலாம். ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகள் பலவகை உண்டு, அதில் ஒரு அஞ்சு வகை கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினைகள் பின்வருமை இணையும் வினைகள். ஒரு தனிமை இன்னொரு தனிமை இணையும் போது அதனுடைய ஆக்சிஜன் ஏற்றில் சில மாறுபாடுகள் ஏற்படுகிறதுன்றத சொல்கிறாங்க. அதுபடி கார்பனும் ஆக்சிஜனும் இணைஞ்சு கார்பனும் சரி ஆக்சிஜனும் சரி மூலக்கூறாக இருக்கும்போது ஜீரோ வேலன்ஸை பெற்றுக்கு கார்பன் டை ஆக்சைடாக உருவாகுது. இதில் ஆக்சிஜனுடைய வேலன்ஸை -2 உருவாக்குறதுனால ரெண்டு ஆக்சிஜனுக்கு 2×-2 -4 பெற்றுக்கு கார்பன் +4 ஏன்னா 4 மைனஸை நியூட்ரல் பண்ணால் +4 உருவாகும். +4 உருவாகினா 4 எலக்ட்ரான் அது இழந்திருக்கணும், எனவே கார்பன் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிருக்கு. ஆக்சிஜன் ரெண்டு எலக்ட்ரானை ரெண்டு ஆக்சிஜன் ஏற்றுக்கிறதுனால ஆக்சிஜன் ஒடுக்கம் அடைஞ்சிருக்குன்ற சொல்கிறோம். இதே போல் சிதைவடையும் வினைகள் எடுத்துகிட்டோம்னா ஒரு சேரும் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட குழுவாக சிதைவடையும், ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகள் சிதைவடையும் வினைகள் ஏற்படும். அதன்படி பொட்டாசியம் குளோரைட்டில் வெப்பப்படுத்தும் போது பொட்டாசியம் குளோரைடு ஆக்சிஜனாக சிதைவடையுது. பொட்டாசியம் குளோரைடில் இந்த குளோரின் பொறுத்த வரைக்கும் குளோரைட்டில் இருக்கிற குளோரின் +5 ஆக்சிஜனேட்டர் நம்பரை பெற்றிருக்கு, ஆனால் இங்கே குளோரின் -1 ஆக்சிஜனேட்டர் பெற்றிருக்கு. ஸோ எலக்ட்ரான் 5 இழந்தால் நியூட்ரல் ஆகும், திரும்ப இன்னொன்று எக்ஸ்ட்ரா இழக்கும் சேர்க்கும்போது அது -1 தருகிறது. ஸோ இது எல்லாமே ஆக்சிஜன்லேருந்து எலக்ட்ரானை ஏற்றுக்கிறதுனால உருவானது. ஸோ இப்போ 3 ஆக்சிஜன் கொடுக்குற எலக்ட்ரான் 6 எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு குளோரின் -1 காட்டுகிறது, +5 6 எலக்ட்ரான் ஏற்றுக்கிட்டு ஸோ 5 எலக்ட்ரான் 5+ சமமாகும், இன்னொரு எலக்ட்ரான் -1 காட்டுகிறது. ஸோ 6 எலக்ட்ரானும் ஆக்சிஜன் இழந்து O2 தருகிறது. ஸோ இதை தான் சொல்லணும், நம்ம ஆக்சிஜனேற்றம் ஆக்சிஜனையும் ஆக்சிஜன் ஒடுக்கம் குளோரினையும் நடைகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து இடப்பெயர்ச்சி வினைகள் பார்க்குறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிற ஒரு தனிமம் இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறது. அப்படி இடப்பெயர்ச்சி அடைதுன்னா அந்த தனிமம் ஒரு வீரியமிக்க தனிமமாக வீரியமிக்க உலோகமாக இருக்கலாம். இதில் ரெண்டு வகை சொல்லியிருக்காங்க, ஒன்று உலோக இடப்பெயர்ச்சி இன்னொன்று அலோக இடப்பெயர்ச்சி. உலோக இடப்பெயர்ச்சிக்கு உதாரணமாக பார்த்திங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டில் நம்ம ஜிங்க் தகடை வச்சோம்னா, ஸோ ஜிங்க் கரைஞ்சி காப்பர் சல்ஃபேட் இருக்கிற காப்பரை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி காப்பரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு காப்பர் இருக்கிற இடத்துல ஜிங்க் போய் சேர்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் ரிடக்ஷன் நடைபெறுதுன்றதை நாம் சொல்கிறோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த படத்தை பாருங்கள், இதில் உங்களுக்கு புரியும். இங்கே ஜிங்க் ராட் இருக்குது, கொஞ்சம் நேரத்தில் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலர் இருக்கிற காப்பர் சல்ஃபேட் காப்பர் ஜிங்க் ராட் மேலே டெபாசிட் ஆகிடும். ஜிங்க் ஜிங்க் ராட்லேருந்து பிரிஞ்சு சொல்யூஷனில் போயிட்டு ஜிங்க் சல்ஃபேட்ன்ற வெண்மை நிற சொல்யூஷனாக மாறிடுது. ஸோ இங்கே காப்பர் சல்ஃபேட் 2 எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு காப்பர் சாலிடாக மாறுது. ஸோ அந்த ரெண்டு ஏற்றுக்கிறதுனால ஆக்சிஜன் ஒடுக்கம்னு சொல்லுவோம். இதுவே ஜிங்க் எலக்ட்ரானை இழந்து ஜிங்க் 2+ சல்ஃபேட் -1 சேருது. ஸோ அதனால் இது ஆக்சிஜனேற்றம். ஸோ எலக்ட்ரானை இழக்கும் பட்சத்தில் ஆக்சிஜனேற்றணும், எலக்ட்ரான் ஏற்றும் பட்சத்தில் ஆக்சிஜன் ஒடுக்கணும்னு சொல்கிறோம். இங்கே ஜிங்க் வந்து ஒரு அதிகளவு வீரியமிக்க அல்லது வீரியமிக்க தனிமம், அதனால் காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஆனால் காப்பர் ஜிங்கை டிஸ்பிளேஸ் பண்ணது, ஏன்னா அது வீரியம் குறைந்த தனிமம், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதே போல் அளவு இடப்பெயர்ச்சி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜிங்க் வந்து எக்ஸ்எல்ல போடும்போது ஸோ ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணிவிட்டு ஜிங்க் செய்யுது. இங்கே ஜிங்க் எலக்ட்ரானை இழந்து தான் ஜிங்க் 2+ Cl2 ஏற்றுக்குது -1. ஸோ அதனால் இது ஆக்சிஜனேற்றம். ஹைட்ரஜன் +ஆக இருக்கிறது, எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டு HH சேர்ந்து H2 கேஸாக வெளியே போகுது. ஸோ இது ஆக்சிஜன் கொடுக்கும். ஸோ அதனால் எலக்ட்ரானை ஏற்றுக்கிறதும் எலக்ட்ரானை எடுக்கிறதும் ஒரே ரியாக்ஷன் நடக்கும், இது ஆக்சிஜனேட்டர் ஒடுக்க வேணும்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டால் அதை ஒடுக்கணும், எலக்ட்ரானை இழந்தால் ஆக்சிஜனேட்டர் நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்த தாழ்வியை நாளைக்கு போகலாம். தேங்க்யூ, சி நெக்ஸ்ட் கிளாஸ்.